கல்வியாட்சி யூடியூப் சேனல் டென்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான இன்னைக்கு நடஞ்சு முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாம்க்கான ஆன்சர் கி பார்த்துடலாம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எயிட் மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃபாக தான் கேட்டிருக்காங்க ஏன்னா அது ஜென்ரலாக எழுதுறது ஆனால் அந்த எயிட் மார்க் ஃபைவ் மார்க்குக்கு நீங்கள் என்ன எழுதினால் மார்க் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா அது எல்லாமே உங்களை சொந்த நடையில் எழுதுவதற்கான வினாக்கள் அது எப்படி எழுதியிருந்தால் மார்க் அப்படிங்கிறதையும் ஒன்மேடுக்கான ஆன்சரையும் பார்த்துடலாம் இப்போ எழுதின எக்ஸாமும் அப்படியே மறந்துடுங்க அடுத்து இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எந்த பேராகிராப் படிச்சா எக்ஸாம்ல அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்முடைய சேனல்ல ஆல்ரெடி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அதை பின் பண்ணியிருக்கேன் நீங்க பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது பாடல் கேட்டவர் மலர்க்கை தொகையின் தொகையின் வகை கேட்டிருக்காங்க உவமை தொகை அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் வானத்தையும் பேரொழியையும் தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு இதில் அடி எதுகை தாளாண்மை வேளாண்மை இங்கு நகரப் நிற்குமா என்று கேட்பது அங்குதோ அங்கே நிற்கும் என்று கூறியது அரியாவினா சுட்டுவிடை குழந்தை வந்தது என்ற எழுவாய் தொடரின் வெளித்தொடரை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க குழந்தையே வா குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் மேன்மை தரும் அறம் என்பது கைகமாறு கருதாமல் அறம் செய்வது காசிகாண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் சின்னமுன்னூர் சிப்பேடு காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது உலகத்திலேயே மொழிக்காக உலகமான நடத்திய முதல் நாடு கோலாலம்பூர் மலேசியா நனந்தலை உலகம் இந்த பாடலடிகள் முல்லைப்பாட்டு நனந்தலை உலகம் என்பதன் சரியான பொருள் அகன்ற உலகம் தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர் பாடலின் ஆசிரியர் நப்பூதனார் அடுத்து மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தற்கால உரைநடையில் ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்தே கேட்டாங்க அறிவியல் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறதா அப்படின்னு கேள்விக்குறி மலர்வது எது அப்படின்னு கேள்விக்குறி அடுத்து வறுமையிலும் படிப்பின் மீது ஏற்கனவே எல்லாருமே படித்தது அடுத்து செய்து தம்பி பாவலரின் முழக்க தொடர் கருத்தினை முழக்க தொடர்களாக்குக இதுவும் நமக்கு புக் பேக் முயற்சி ரொம்ப எளிமையான குரல் கேட்டாங்க முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் கொடு கோடு இயற்கை செயற்கை மயங்கிய பயோடெக்னாலஜி மீத் பார்த்த படம் பார்க்காத படம் இல்லை கேட்டாங்க அடுத்து வந்து சுவைக்காத இளநீர் விடுமுறை நாள் ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னம்னா வினாவிலேயே விடை இருப்பது போல் ஆல்ரெடி நம்ம கொடுத்த மெட்டீரியல் இருந்தால் தான் வேங்கை என்பது தொடர் மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்திக்காளுங்க நீங்கள் எழுத வேண்டிய அஞ்சு டூ மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம் அடுத்து ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் கொஸ்டினை வரைக்கும் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக உங்கள் சொந்த நடையில் எழுதுறது புக் பேக் தான் ஆனால் நீங்கள் சொந்த நடையில் எழுத வேண்டியது அது போக பத்தி வினா புக் பேக்கில் இருக்க பார்த்தீங்கன்னாவே கேட்டாங்க அடுத்து எவையெல்லாம் அறியனேனா கருணையின் குயிரா உயிர் வாழும் அறியேன் நாலு பாயிண்ட் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மார்க் கொஸ்டின் அடுத்து தென்னன் மகளே மனப்பாட பாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிம்பிளான மனப்பாட பாடல் அடுத்து ஃபைவ் மார்க் கொஸ்டின்ல எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அறிந்தது அறியாதது அலையிட்டு வாய்ப்பாடே தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக அறிதல் அறியாதமை புரிதல் புரியாமை இதை எழுதியிருப்பீங்க பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் சொற்பொருள் பின்வரும் நிலையினை அடுத்து உலகத்தோட உலக அலையிட்டு வாய்ப்பாடு தமிழர் மருத்துவ முறைக்கும் நவீன மருத்துவ முறைக்கும் உள்ள தொடர்பு குறித்து விவரித்து எழுதுக சொந்த நிலையில் எழுதியிருக்க வேண்டும் என்பி எழுதினால் அஞ்சு அஞ்சு பாயிண்ட் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் கிடைக்கும் அதே மாதிரி பெரியாரை துணை கோடல் அப்படிங்கிறதுல திருக்குறள் நாளிதழ் ஒன்றில் உளவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் கட்டுரை எழுதுதல் வேண்டி கடிதம் புக் பேக்கே கேட்டாங்க அடுத்து காட்சியை கண்டு கண்ணு கவிஞர் எழுதுக பதினோராம் வகுப்பில் விரும்புகிறான் பதினோராம் வகுப்பு சேர்க்கை படிவம் அடுத்தது பாத்தீங்கன்னா தெருக்கூத்து எயிட் மார்க் கொஸ்டின்ல கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க குழந்தை தூக்கவும் கீழே விழுந்த தேநீர் கோப்பை எடுக்கவும் மென்பொருள் செயற்கை நுண்ணறிவு எதிர்கால வெளிப்பாடுகள் என்ற தலைப்பை விவரித்து எழுதுக அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சான்றோர் புகழ்பெற்ற பெற்ற சாதனையாரம் நடந்த நினைவுகளுக்கு ஒன்றை அவரே சொல்வது போன்று தன் வரலாறாக மாற்றி எழுதுக இது புக் பேக்லேயே இல்லாத கிரியேட்டிவ் கொஸ்டின் கண்டிப்பா இதுக்கு என்ன எழுதியிருந்தாலும் சான்றோர் அப்படிங்கறத பார்த்தோன்னா என்னெல்லாம் சான்றோர் வளர்த்த தமிழ் அப்படிங்கறத கொடுத்துருப்பீங்க நீங்க எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும் ஆனால் ஃபுல் மார்க் அப்படின்னம்னா யாராவது அவங்க சொல்றது மாதிரி சொந்தமா எழுதியிருக்கணும் நமக்கு எயிட் மார்க் பார்த்தீங்கன்னா அழகிரிசாமியினுடைய ஒருவன் இருக்கிறான் ராமானுஜர் நாடகம் ஒருவன் ஒருக்கிறான்னு எல்லாருமே படிச்சிருப்பீங்க போக பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு ரொம்ப சிம்பிளாக இப்போ தேர்ட் ரிவிஷன்ல எல்லாருக்கும் கொடுத்த கொஸ்டின்ஸ் அதனால கண்டிப்பாக சாலை பாதுகாப்பு எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிருங்க தேங்க்யூ